ஒரு ஓநாயும் ஏழு சிறிய ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காலத்தில் காடுகளின் ஒரு சிறிய குடிசையில் ஒரு தாயாடு மற்றும் அதன் சிறிய ஆட்டுக்குட்டிகள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஆட்டுக்குட்டிகள் மிகவும் அழகான பொம்மைகளைப் போல் இருந்தன. தாயாடு எல்லா தாய்மார்களையும் போலவே தனது குட்டிகளை மிகவும் நேசித்தது. காட்டில் உள்ள அனைத்து காட்டு மிருகங்களிடமிருந்தும் அவற்றை பாதுகாத்தது. ஒரு நாள் காட்டில் உணவை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அது தனது ஆட்டுக்குட்டிகளை அழைத்தது. என் அன்புள்ள பிள்ளைகளா, நான் காட்டுக்கு செல்கிறேன். யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். ஓநாய் வீட்டிற்கு வந்தால் அனைவரையும் சாப்பிட்டு விடும். அது தந்திரசாலி. மாறு வேடமிட்டு உங்களை முட்டாளாக்கும். நாங்கள் அதை எவ்வாறு அடையாளம் காண்போம்? ஓநாய்க்கு கணீர் குரல் உள்ளது. என் மகன்களுக்கு இனிமையான குரல். ஆகவே அதன் கடினமான குரலை நீங்கள் அடையாளம் காணலாம். தாயாடு வெளியேறும் போது ஒன்றை நினைத்து தன் ஆட்டுக்குட்டிகள் பக்கம் திரும்பியது. இன்னொரு விஷயம், ஓநாயின் கால்கள் கருப்பு, என்னுடையது வெண்மையானது. கால்களிலிருந்து நீங்கள் அடையாளம் காணலாம். கவலைப்படாதீர்கள் அம்மா, பாதுகாத்துக் கொள்ளுவோம். நீங்கள் எங்களை நம்பலாம். தாயாடு தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒவ்வொன்றாக முத்தமிட்டு காடுகளுக்கு சென்றது. ஓநாய் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. தாயாடு வெளியேறுவதை கண்டதும் சிறிது நேரம் காத்திருந்தது. பின்னர் குடிசைக்கு முன்னால் வந்து கதவை தட்டியது. யாரது? செல்ல குட்டிகளா, கதவை திறங்க, நான் உங்க அம்மா வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய் குரலை அடையாளம் கண்டன. கதவை திறக்காமல் அவர்கள் கத்தினார்கள். நீங்கள் எங்கள் அம்மா இல்லை. அவளுடைய குரல் இனிமையானது. நீங்கள் எங்களை முட்டாளாக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகளை முட்டாளாக்க முடியாததால் ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. எனவே அது கடைக்கு சென்று ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டியை வாங்கி சாப்பிட்டது. இப்போது அதன் குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. எனவே அது மீண்டும் குடிசைக்கு சென்று கதவை தட்டியது. இந்த முறை ஓநாய் மென்மையான குரலுடன் பேசத் தொடங்கியது. செல்ல குட்டிகளா, கதவை திறக்க, நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓநாயின் மென்மையான குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகள் அது உண்மையில் தங்கள் தாய் என்று நினைத்தன. அவர்கள் கதவை திறக்கவிருந்த போது அவர்களில் ஒன்று கத்தியது. காத்திருங்கள், நாம் கதவின் அடியில் இருந்து கால்களை பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகள் கதவின் அடியில் இருந்து பார்த்தபோது ஓநாயின் கருப்பு கால்களை கண்டன. எனவே கதவை திறக்காமல் மீண்டும் கத்தின. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் கால்கள் கருப்பு இல்லை, அவை வெள்ளை. நீங்கள் ஒரு ஓநாய். கோபமடைந்த ஓநாய் வெளியேறியது. இந்த முறை அது பேக்கரிக்கு சென்று பேக்கர் அவருக்கு முன்னால் ஓநாயை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். நான் சைவ உணவு சாப்பிடுறேன், அதனால பேஸ்ட்ரி தான் சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கிறீங்களா தயவு செய்து? ஓநாய் பேக்கரியில் இருந்து ஒரு சிறிய சாக்கு மாவுடன் வெளியே வந்தது. குடிசை அருகே வந்ததும் சாக்கை திறந்து மாவு முழுவதையும் காலில் போட்டது. இப்போது அதன் கால்கள் அனைத்தும் வெண்மையாக இருந்தன. ஓநாய் மூன்றாவது முறையாக கதவை தட்டியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க, நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். முதலில் உங்கள் கால்களை காட்டுங்கள், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம். ஓநாய் தனது கால்களை மாவுடன் காட்டியது. ஆட்டுக்குட்டிகள் வெள்ளை கால்களை கண்டதும் அது தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்தார்கள். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? ஓநாய் அவர்களுக்கு முன்னால் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. சிறிய ஆடுகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கத்தி ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு குட்டி மேசைக்கு கீழே சென்றது. இரண்டாவது படுக்கைக்கு கீழ். மூன்றாவது புகைப்போக்கிக்குள் சென்றது. நான்காவது சமையல் அறைக்குள் ஒளிந்து கொண்டது. ஐந்தாவது அலமாரிக்குள் வந்தது. ஆறாவது திரைக்கு பின்னால் ஒளிந்தது. ஏழாவது சுவரில் இருந்த மாபெரும் கடிகாரத்திற்குள் சென்றது.
ஆனால் தந்திரசாலி ஓநாய் விரைவாக ஒவ்வொன்றாக மறைந்திருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பிடித்தது. கடிகாரத்தில் மறைந்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் வயிறு நிரம்பியதால் அதை தேடுவதை விட்டுவிட்டு வெளியே சென்றது. குடிசையில் இருந்து சற்று தூரம் ஒரு பெரிய முற்றம் இருந்தது. ஓநாய் முற்றத்தில் ஒரு மரத்தின் கீழ் படுத்து குருட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாயாடு வீடு திரும்பியது. கதவை திறந்து பார்க்கும் போது ஏதோ மோசமான சம்பவம் நடந்ததை அறிந்து கத்த ஆரம்பித்தது. என் ஆட்டுக்குட்டிகள், என் குட்டிகள். வீட்டிற்குள் நுழைந்த போது அதிர்ச்சி அடைந்தது. மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அனைத்தும் தலைகீழாக இருந்தன. திரைசீலைகள் கிழிந்திருந்தன. படுக்கைகள் அனைத்தும் கசங்கியிருந்தன. தலையணைகள் மற்றும் போர்வைகள் அனைத்தும் தரையில் இருந்தன. குட்டிகளை தேடியது, ஆனால் அவற்றை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு குட்டிகளின் பெயர்களை கத்த ஆரம்பித்தது, ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. இறுதியாக கடைசி பெயரை அழைக்கும் நேரம் வந்தது. அப்போதுதான் ஒரு உயர்ந்த குரல் கேட்டது. நான் கடிகாரத்திற்குள்ளே இருக்கிறேன் அம்மா. தாயாடு கடிகாரத்திற்கு ஓடி சென்று தனது குழந்தையை அங்கிருந்து வெளியே எடுத்தது. அம்மா ஆடு மற்றும் குட்டி கட்டிப்பிடித்தது. குட்டி அழுது கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்தது. ஓநாய் மாறுவிடத்தில் வந்தது. அது நீங்கள் தான் என்று நினைத்து நாங்கள் கதவை திறந்தோம். அது அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது. தாயாடு மிகவும் வருத்தமாக இருந்தது. குட்டிகளை நினைத்து அழுதது. அதன் குட்டிகளில் ஒன்றை மட்டுமே மீதமுள்ள நிலையில் வெளியே நடந்து முற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து ஓநாய் ஒரு மரத்தின் கீழ் தூங்குவதை கண்டது. அது மிகவும் மோசமாக குருட்டை விட்டு மரத்தின் கிளைகள் நடுங்கின. தாயாடு ஓநாயை சிறிது நேரம் கவனித்தது. அதன் வயிற்றிற்குள் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. கடவுளே, என் குட்டிகள் அந்த வயிற்றில் ஆடுகின்றன, உயிருடன் இருக்குமா? அதற்கு ஒரு திட்டம் இருந்தது. தன் குழந்தையின் பக்கம் திரும்பியது. வீட்டிற்கு ஓடி ஒரு ஊசி, நூல் மற்றும் கத்திரிக்கோலை கொண்டு வா. ஆட்டுக்குட்டி வீட்டிற்கு ஓடிக்கொண்டிருந்த போது தாயாடு தரையில் இருந்து 6 பெரிய பாறைகளை சேகரித்தது. சிறிது நேரம் கழித்து சிறிய ஆடு ஒரு ஊசி, நூல் மற்றும் பெரிய கத்திரிக்கோளுடன் வந்தது. தாயாடு கத்திரிக்கோளால் ஓநாயின் வயிற்றை திறந்தது. அது உடனே தன் சிறிய ஆடுகளில் ஒன்றை கண்டது. பின்னர் எல்லாம் வெளியே வந்தது. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தன. தாயாடு மகிழ்ச்சியில் தன்னை மறந்து விட்டது. அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் தங்கள் தாயை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டன. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியானார்கள். என் குட்டிகளா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தாயாடு தான் சேகரித்த பாறைகளை ஓநாய்க்கு உள்ளே கவனமாக வைத்தது. பின்னர் அதன் வயிற்றை ஊசி மற்றும் நூலால் தைத்தது. ஓநாய் மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதனால் எதுவும் உணரவில்லை மற்றும் நகரவில்லை. தாயாடு மற்றும் குட்டி ஆடுகள் விரைவாக தப்பித்து சென்றன. ஓநாய் விழித்து எழுந்து நின்றது. அதன் வயிறு மிகவும் மோசமாக வலித்தது. பல ஆடுகளை சாப்பிட்டதால் தான் வலிக்கிறது என்று நினைத்தது. அதன் வயிற்றில் பாறைகள் நிறைந்திருந்ததால் அதற்கு தாகம் எடுத்தது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகில் வந்தது. ஆனால் அது நடந்து கொண்டிருந்த போது பாறைகள் ஒன்றிற்கு ஒன்று இடித்துக் கொண்டன. என் வயிறு ரொம்ப கனமா நிறைஞ்சு போயிருக்கு. நான் சாப்பிட்ட ஆடுகள் எல்லாம் கல்லா மாறின மாதிரி இருக்கு. மண்டியிட்டு சிறிது தண்ணீர் குடிக்க விரும்பியது. பாறைகள் மிகவும் கனமாக இருந்ததால் தனது சமநிலையை இழந்து தண்ணீருக்குள் நழுவி அது விழுந்தது. உதவிக்காக கத்தியது, ஆனால் யாரும் உதவவில்லை.
இனி பாறைகளின் எடையை தாங்க முடியாமல் ஆழமான நீருக்குள் சென்றது. என்ன நடந்தது என்று பார்த்ததும் தாயாடும் அதன் குட்டிகளும் ஆற்றிற்கு ஓடின. அவர்கள் அனைவரும் நடனமாட ஆரம்பித்தனர். அன்று முதல் தாயாடு மற்றும் அதன் 7 ஆட்டுக்குட்டிகளும் காட்டில் தங்கள் குடிசையில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஒரு முறை ஒரு காலத்தில் ஒரு சிறிய வீட்டில் 3 பன்றி குட்டிகள் தன் தாயுடன் வாழ்ந்தன. அது அவர்கள் தன் வீட்டை விட்டு வெளியேறி வெளி உலகில் சொந்தமாக வாழ கற்றுக்கொள்ளும் நேரம். தாய் பன்றி அவைகளை அருகில் கூப்பிட்டது. என் அன்பு செல்லங்களா, நீங்கள் வெளி உலகில் போகும் நேரம் வந்துவிட்டது. போய் உங்கள் புதிய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பியுங்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், இந்த உலகத்தில் நீங்கள் செய்யும் அனைத்தையும் சிறந்ததாக செய்யுங்கள். இதுதான் உயிருடன் இருப்பதற்கான சிறந்த வழி. கொஞ்சம் சோகமாகவும் கொஞ்சம் உற்சாகத்துடனும் அந்த 3 பன்றி குட்டிகளும் அம்மாவிடம் இருந்து விடைபெற்று தன் வழியில் சென்றன. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் வீடு கட்ட சிறிய நிலத்தை கண்டுபிடித்தன. இளைய பன்றி குட்டி வைக்கோலால் வீடு கட்ட உறுதியாக இருந்தது. இதுதான் சுலபமான மற்றும் வீடு கட்ட விரைவான வழி என்று அது நினைத்தது. அப்போதுதான் அதனிடம் விளையாட அதிக நேரம் இருக்கும். அந்த இளைய பன்றி ஒரு நாளிலேயே வீட்டை கற்றி மற்ற பன்றிகளை கத்தி கூப்பிட்டது. கேளுங்கள், நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். மற்ற பன்றிகளும் வீட்டை ஒரு பார்வை பார்த்தது. இந்த வீடு அவ்வளவு வலுவானதாக தோன்றவில்லை. ஓநாயிடமிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அந்த இளைய சகோதர பன்றி மூத்தவர் சொல்வதை சட்டை செய்யவில்லை. கவலைப்படாதே, ஒன்றும் ஆகாது. நான் எச்சரிக்கவில்லை என்று பிறகு என்னை குறை கூறாதே. இரண்டாவது பன்றி குட்டி மரக்கட்டையால் வீடு கட்ட நினைத்தது. கிளைகளில் இருந்து மரக்கட்டைகளை சேகரித்து சிறிய வீடு கட்ட முடிவெடுத்தது. அது 3 நாட்களிலேயே வீட்டை கட்டி முடித்தது. அதன் இளைய சகோதரனின் வைக்கோல் வீட்டை விட இதன் வீடு கொஞ்சம் வலுவாக இருந்தது. மூத்த பன்றி கூறியது, என் அன்பு சகோதரனே, நல்ல வேலை செய்தாய். ஆனால் இது பாதுகாப்பானதாக எனக்கு தோன்றவில்லை. நரியிடம் இருந்து இது நம்மை பாதுகாக்குமா? இரண்டாவது பன்றி பதிலளித்தது, கவலைப்படாதீர்கள், இந்த வீடு மிகவும் பாதுகாப்பானது. சாரி, எச்சரிக்கவில்லை என்று கூறாதே. 2 சிறிய பன்றிகளும் தன் வாழ்க்கையை மிகவும் நன்றாக தனது புதிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த மூத்த பன்றி தனது வீட்டை செங்கலால் கட்டிக்கொண்டு மிகவும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தது. மற்ற 2 பன்றிகளும் மூத்த பன்றியின் உழைப்பு பயனில்லாதது என்று நினைத்து தனது நேரத்தை விளையாடி கழித்தன. ஏன் இவ்வாறு சிரமப்படுகிறாய்? எங்களை போல் முடித்திருக்கலாமே. மிகவும் பயப்படுகிறார் மூத்த பன்றி. மற்ற சகோதரர்களின் பேச்சை கேட்கவில்லை. அது ஒரு வாரம் கடுமையாக உழைத்து தனது வீட்டை செங்கல் மற்றும் கற்களால் கட்டி முடித்தது. ஒரு நாள் கழித்து ஒரு பசியான ஓநாய் அவர்கள் வீட்டிற்கு வந்தது. அது முதலில் வைக்கோலால் கட்டிய வீட்டிற்கு முன்னே சென்றது. அந்த 3வது பன்றி குட்டி தனது வைக்கோல் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அந்த ஓநாய் கதவை தட்டியது. கதவை திறந்து என்னை உள்ளே விடு, இல்லை என்றால் நான் ஊதியே உனது வீட்டை பறக்க வைத்து விடுவேன். நீ என்னை எதுவும் செய்ய முடியாது, எனது வீடு வலுவானது. அதனால் அந்த ஓநாய் வீட்டை ஊதி வீட்டை உடைத்தது. பிறகு அந்த பன்றி குட்டி மிகவும் சிரமத்தோடு அங்கிருந்து தப்பித்து ஓடியது. பிறகு அது மரக்கட்டையால் செய்த தனது சகோதரன் வீட்டிற்கு ஓடியது. அது கதவை தட்டியது. பிறகு அந்த நடு பன்றி குட்டி கதவை திறந்தவுடன் அந்த இளைய பன்றி குட்டி வீட்டுக்குள்ளே ஓடியது. சீக்கிரம் கதவை மூடு, அந்த ஓநாய் வந்துவிடும். கவலைப்படாதே, அது நம்மை எதுவும் செய்துவிட முடியாது. சிறிது நேரம் கழித்து அந்த ஓநாய் 2வது சகோதரரின் மரக்கட்டை வீட்டிற்கு வந்து கத்தியது. கதவை திறந்து என்னை உள்ளே விடு,
இல்லை என்றால் ஊதியே உனது வீட்டை நான் உடைத்து விடுவேன். உன்னால் எனது வீட்டை உடைக்க முடியாது. அந்த ஓநாய் ஊதி மரக்கட்டையால் ஆன வீட்டை உடைத்து விட்டது. இரண்டு பன்றி சகோதரர்களும் ஓநாயிடம் இருந்து தப்பித்து அதன் மூத்த சகோதரனிடம் சென்றது. அண்ணா, ஓநாய் எந்த பக்கம் இருந்து வருகிறது, நாம் என்ன செய்வது? அந்த மூத்த சகோதரர் பன்றி குட்டியிடம் உறுதியாக கூறியது. கவலைப்படாதே, அந்த ஓநாய் நமது வீட்டிற்குள் வர முடியாது. சிறிது நேரம் கழித்து அந்த பசியான ஓநாய் செங்கல் மற்றும் கற்களால் கட்டிய மூத்த சகோதரன் வீட்டிற்கு வந்து கத்தியது. கதவை திறந்து என்னை உள்ளே விடு, இல்லை என்றால் நான் ஊதியே உனது வீட்டை உடைத்து விடுவேன். அப்படி ஒரு கனவு காணாதே ஓநாயே, உன்னால் இந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது. அந்த ஓநாய் மிகவும் கோபம் அடைந்து அது ஊதியது. ஆனால் இந்த வீட்டிற்கு எதுவுமே ஆகவில்லை, இந்த வீட்டை உடைக்க முடியவில்லை. அந்த ஓநாய் கடுமையாக முயற்சி செய்தது, ஆனால் ஒரு செங்கலை கூட அசைக்க முடியவில்லை. இறுதியாக சோர்வடைந்து அந்த ஓநாய் வேறு வழி இல்லாமல் உள்ளே நுழைய யோசித்தது. ஓநாய் கூரை மேல் புகைப்போக்கியை கண்டது, பிறகு அதன் மேல் ஏறியது. ஓநாய் மேலே ஏறி புகைப்போக்கி வழியாக உள்ளே வருவதை கண்டறிந்த பன்றி குட்டிகள் விரைந்து அதற்கு கீழே தீயை மூட்டியது. பிறகு ஒரு வாளி நிறைந்த தண்ணீரை நெருப்பு மேல் வைத்தது. ஓநாய் கூரை மேல் ஏறி புகைப்போக்கி வழியாக கீழே இறங்கியது. அப்போது அது நேராக தண்ணீரில் விழுந்தது. என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் நண்பர்களே, என்னை காப்பாற்றுங்கள், நான் இறக்கிறேன். இறுதியாக அந்த ஓநாயிடம் இருந்து தப்பித்து மூன்று பன்றி குட்டிகளும் மகிழ்ச்சியில் ஒன்றுக்கொன்று அணைத்து கொண்டன. அடுத்த நாள் தங்கள் தாயிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறின. அந்த இளைய பன்றிக்குட்டி தாய் அருகில் வந்து கூறியது, நீங்கள் சொன்னது சரிதானம்மா, நாம் இந்த உலகில் எது செய்தாலும் சிறந்ததாக செய்ய வேண்டும், கடுமையாக எந்த வேலை செய்தாலும் இறுதியில் வெற்றி அளிக்கும். அந்த நாள் முதல் அந்த இரண்டு பன்றி குட்டிகளும் சோம்பேறியாக இருக்கவில்லை. அவர்கள் தங்கள் மூத்த சகோதரன் போல் கடுமையாக உழைத்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்தனர். ஒரு காட்டில் ஒரு பலவீனமான சுண்டெலி வாழ்ந்தது. அது நரி ஓநாயிடம் பயப்படுவது மட்டுமல்லாமல் தன்னை பார்த்தும் பயப்படும். காற்று வீசி மரத்தின் கிளைகள் ஆடினால் கூட அது பயந்து போய் தனது துளையில் ஒளிந்து கொள்ளும். இதன் காரணமாக எல்லா சிறு விலங்குகளும் அதை கேலி செய்தன. எப்படி பயந்து கொள்ளுகிறது? காற்று வீசினாலும் பயப்படுகிறாயே. மிகவும் பயப்படுகிறாய், மிகவும் பயப்படுகிறாய். ஒரு நாள் அந்த சுண்டெலி முடிவெடுத்து காட்டின் ராஜா சிங்கத்தை பார்க்க சென்றது. சிங்கம் தனது மதிய உணவை முடித்து குகைக்கு முன்னால் தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த எலி என்ன திட்டமிட்டு உள்ளது என்பதை அறிய அதன் நண்பர்கள் ஆர்வமாக இருந்தன. எலி சிங்கத்தின் வால் மேல் ஏற ஆரம்பித்தது. சிங்கத்தின் முதுகில் நின்றது. முகத்தில் மிகவும் நம்பிக்கையான தோற்றத்துடன் நண்பர்களுக்கு காட்டியது. மிகவும் பயந்திருந்த போதிலும் அதை தெரியப்படுத்தாமல் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தது. அத்தருணத்தில் சிங்கம் விழித்து கொண்டது. அது தனது உடலை ஆட்டியது. அப்போது எலி கீழே விழுந்தது. எலியும் சிங்கமும் நேருக்கு நேர் நின்றன. எல்லா மிருகங்களும் கவலை அடைந்தன. ஐயோ, அந்த சிங்கம் எலியை விழுங்க போகிறது. என்ன துணிச்சல், என்ன தைரியம், என் முதுகில் என்ன செய்து கொண்டிருந்தாய்?
காட்டுராஜாவே, காட்டுராஜாவே, என்னை சாப்பிட்டு விடாதீர்கள். நான் மிகவும் பயந்த சுபாவம் உள்ள ஒரு சின்ன எலியாவேன். எனது வாழ்க்கையே பயத்தினால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மரத்திலிருந்து இலை அசைந்தாலும் எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த பயத்திலிருந்து நான் வெளியேற விரும்புகிறேன். நீங்கள் இந்த காட்டின் அரசர். ஒரு பெரிய கர்ஜனையில் அனைத்து விலங்குகளும் உங்களுக்கு அஞ்சுகின்றன. என்னை உங்கள் காவலில் எடுத்துக் கொள்வீர்கள் சிங்கராஜா. சிங்கம் அமைதியாக எலி சொல்வதை கேட்டது. அவரது பதில் என்னவாக இருக்கும் என்று எலி யோசித்துக் கொண்டிருந்தது. நான் உனக்கு எதற்கு உதவ வேண்டும்? நான் உன்னை சாப்பிடக் கூடாது என்பதற்கு ஒரு நல்ல காரணம் கூறு. அதாவது நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய முடியும் என்று நான் வாக்களிக்கிறேன். எலி நினைத்ததை சொல்லி முடித்தவுடன் அப்போது சிங்கம் கர்ஜித்தது. உன்னை போன்ற ஒரு சுண்டலியால் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஆனால் சுண்டலி அதன் முன்னால் நடுங்கியதை பார்த்தபோது சிங்கம் அதை சாப்பிடக் கூடாது என்று முடிவு செய்தது. நல்ல வேளையாக என் வயிறு நிரம்பி இருக்கிறது. இங்கிருந்து ஓடி உயிரை காப்பாற்றிக்கொள். எலி அங்கிருந்து தப்பித்து ஓடியது. தூரத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த எலியின் நண்பர்கள் ஆச்சரியப்பட்டன. சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் சிங்கத்திற்கு பசி எடுத்தது. அது காட்டில் உலாவி கொண்டிருந்தது. அப்போது வேட்டைக்காரர்களின் பொறியை கவனிக்காமல் பிடிப்பட்டது. ஒரு பெரிய வலையில் மாட்டிக்கொண்டு காற்றில் தொங்கியது. அது வலையில் இருந்து விடுபட முயற்சி செய்தது. ஆனால் முடியவில்லை. அது காட்டின் அரசனாக இருந்ததால் கத்தினால் அவமானம் மற்றும் மற்ற வேட்டைக்காரர்கள் வந்து விரைவாக பிடித்து விடுவார்கள். அதனால் அது வேறு வழி இல்லாமல் காத்து கொண்டு இருக்க நினைத்தது. அப்போது மற்ற விலங்குகள் அந்த சிங்கத்தை பார்த்தன. ஆனால் அதன் அருகில் செல்ல யாருக்கும் தைரியம் வரவில்லை. அப்போது அங்கிருந்து சென்று கொண்டிருந்த சுண்டெலி சிங்கத்தை பார்த்து அதற்கு உதவி செய்ய நினைத்தது. உடனே சுண்டெலி சிங்கத்தின் அருகில் சென்று அதன் நீளமான வால் மேல் ஏறி வலையை கடிக்க தொடங்கியது. அப்போது அங்கு பன்னி அதன் அருகில் வந்தது. சீக்கிரம் நண்பா, வேட்டைக்காரர்கள் வருகிறார்கள். அங்கு கூடியிருந்த மற்ற மிருகங்கள் வேட்டைக்காரன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அலறிக்கொண்டு ஓடியது. ஆனால் எலி நிற்காமல் கடித்துக் கொண்டிருந்தது. இறுதியாக அந்த வலை உடைந்து சிங்கம் தப்பித்து ஓடியது. விரைந்து என் முதுகில் ஏறிக்கொள், இங்கிருந்து தப்பிவிடலாம். சுண்டெலி சிங்கத்தின் முதுகில் ஏறிக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடின. மூச்சு முட்ட சிங்கம் அதன் குகைக்கு முன்னே வந்தது. அது கீழே குனிந்து எலியை இறக்கியது. அன்று நீ எனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னபோது நான் உன்னை ஏளனமாக நினைத்தேன். இவ்வளவு சிறிதாக இருக்கும் முன்னால் எனக்கு எந்த பயனும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் நீ என் உயிரை காப்பாற்றி விட்டாய். நன்றி நண்பா. அதனால் எனக்கு மகிழ்ச்சி அரசே. இனிமேல் என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, எதை கண்டும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நீ ஒரு தைரியசாலி எலி. நான் இந்த காட்டின் அரசன் என்றால் நீதான் இனிமேல் இந்த காட்டின் எனது இளவரசன். சிங்கமும் எலியும் சிரித்தன. தூரத்தில் இருந்து நடந்ததை பார்த்து கொண்டிருந்த மிருகங்கள் அனைத்தும் வந்து சுண்டெலிக்காக கை தட்டின. சிங்கமும் சுண்டெலியும் நண்பர்களாகின. பிறகு காடு நிம்மதியாக இருந்தது. ஒரு காலத்தில்
ஒரு தந்தை ஓநாய் தனது குடும்பத்துக்காக வேட்டையாட காட்டுக்கு சென்றார். காட்டில் இருந்த போது திடீர் என்று ஒரு சத்தம் கேட்டது. சுற்றி பார்த்த போது புதர்களுக்கு இடையில் ஒரு சிறிய குழந்தையை பார்த்தது. இது ஒரு மனித குழந்தை, ஓநாய் ஆச்சரியத்தோடு கூறியது. குழந்தைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் வீட்டிற்கு அழைத்து சென்றது. தூரத்தில் இருந்து பார்த்த ஷேர்கான் புலி மிகவும் கோபமடைந்தது. ஏனென்றால் அதுதான் மனிதர்களிடமிருந்து அந்த குழந்தையை திருடியது. தாய் ஓநாய் மற்றும் அதன் குட்டிகள் இந்த சிறிய குழந்தையை மிகவும் நேசித்தன. இனி இவனை மோக்லி என்று அழைப்போம், இவ்வாறு தாய் ஓநாய் கூறியது. அன்று முதல் மோக்லி தனது ஓநாய் குடும்பத்துடன் காட்டில் வாழத் தொடங்கினான். தனது சொந்த மகன் போல அம்மா ஓநாய் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டது. குறுகிய காலத்தில் மோக்லி அனைத்து விலங்குகளுடன் நட்பு கொண்டது. விளையாடுவது மற்றும் அவர்களுடன் மரங்களில் ஏறுவது, அதோடு அவன் காட்டையும் அறிந்து கொண்டான். இவ்வாறு நடக்கும் போது ஷேர்கான் புலி மோக்லியை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தது. அவனை கடத்த ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தது. ஒரு நாள் புத்திசாலித்தனமான ஓநாய் அகேலா, பலு கரடி மற்றும் பகீரா வேங்கை ஆகியவை ஒன்றாக வந்து மோக்லியை பற்றி பேச ஆரம்பித்தன. மனித குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். இந்த சிறுவனை காட்டு மனிதனாக வளர்க்கலாம். பலு, பகீரா, நீங்கள் இருவரும் இவனை பாதுகாத்து காட்டின் விதிகளை கற்பிக்க வேண்டும். இவ்வாறு அகேலா கூறியது. வருடங்கள் வேகமாக சென்றன. பலு கரடி தனது புதிய மாணவனை மிகவும் கவனத்துடன் கவனித்தது. கொட்டைகள் மற்றும் தேன்களை எடுக்க மரங்களில் ஏறுவது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. பலுவின் போதனைகளை கவனமாக கேட்டான். தினமும் அவன் உயர்ந்த மரத்தில் ஏறி தனக்கு உணவை தேடினான். காட்டில் ஒளியை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதையும் பலு கற்றுக் கொடுத்தது. தன் மாணவனை பார்த்து பெருமிதம் கொண்டது பலு. மோக்லி மிக வேகமாக ஓடினான், நன்றாக நீந்தினான். மேலும் விலங்குகளுக்காக மனிதர்கள் அமைத்துள்ள பொறிகளை எவ்வாறு கண்டறிவது, அவற்றை தவிர்ப்பது எப்படி என்பதை பகீரா அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. ஒரு நாள் ஒரு குட்டி ஓநாய் இந்த பொறிகளில் ஒன்றில் மாட்டிக்கொண்டது. ஷேர்கான் புலி இந்த குட்டி ஓநாயை வேட்டையாடி மதிய உணவாக மாற்ற விரும்பியது. ஆனால் புலிக்கு முன் செயல்பட்டு மோக்லி குட்டியை வலையில் இருந்து காப்பாற்றினான். ஷேர்கான் புலி மீண்டும் ஒரு முறை இழந்தது. காட்டில் ஆபத்து நேரிடும் போது பயன்படுத்தக்கூடிய மந்திர வார்த்தைகளையும் பலு மோக்லிக்கு கற்பித்தது. மிக குறுகிய காலத்தில் மோக்லி இந்த வார்த்தைகளை மனப்பாடமாக கற்றுக்கொண்டான். மோக்லிக்கு காட்டில் உள்ள எந்த விலங்கினாலும் பாதிப்பு ஏற்படாது. மோக்லியை தனியாக பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்த ஷேர்கான் காட்டில் மிகவும் ஆபத்தான விலங்குகளான பந்தர்லோக்ஸை சந்திக்க சென்றது. அது மோக்லியை பற்றி அவர்களிடம் கூறியது. மோக்லி தனக்கு தெரிந்த அனைத்தையும் நமக்கு கற்பித்தால் நாமும் இந்த காட்டில் புத்திசாலித்தனமான விலங்குகளாக மாறுவோம். ஒரு நாள் புயலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள மோக்லி ஒரு தங்குமிடம் அமைத்துக் கொண்டிருந்த போது அவனை மறைவான இடங்களில் இருந்து பந்தர்லோக்ஸ் பார்த்து கொண்டிருந்தன. வாய்ப்பு வந்ததும் அவனை கடத்த முடிவு செய்தனர். சூரிய அஸ்தமனமானதும் மோக்லி இரண்டு குரங்குகளால் கடத்தப்பட்டு அடர்ந்த காடு இருந்த மலைகளுக்கு கொண்டு வரப்பட்டான். அந்த சிறுவன் பந்தர்லோக்ஸின் நடுவில் தன்னை கண்டான். தான் குரங்குகளால் கடத்தப்பட்டதை அறிந்த மோக்லி யோசிக்க ஆரம்பித்தான். அவன் பலு மற்றும் பகீராவை தொடர்பு செய்து அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியிருந்தது. திடீரென்று சில் என்ற ராஜாளி கழுகு வானத்தில் பறப்பதை அவன் கவனித்தான். பலு அவனுக்கு கற்றுக் கொடுத்த மந்திர வார்த்தைகளை அவன் நினைவு கூர்ந்தான். நாம் ஒரே ரத்தம், நீயும் நானும். இந்த வார்த்தைகளை கேட்ட சீல் ராஜாலி கழுகு மோக்லி ஒரு அந்நியன் இல்லை என்றும் அவன் சிக்கலில் இருப்பதையும் உடனடியாக உணர்ந்தது. நான் தான் லிட்டில் மோக்லி. நான் கடத்தப்பட்டதை பாலுவிற்கும் பகீராவுக்கும் தெரிவிக்க முடியுமா? தெரியப்படுத்துகிறேன் மோக்லி.
செல் ராஜாளி கழுகு இவ்வாறு பதிலளித்தது. பிறகு மோக்லியின் நண்பர்களுக்கு செய்தியை வழங்க பறந்து சென்றது. பந்த லோக்ஸ் மோக்லியை தங்கள் குளிர்ந்த குகையான குரங்கு நகரத்திற்கு அழைத்து வந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்களால் கைவிடப்பட்ட இந்த இடம் ஆழமான காட்டில் இருந்தது. மோக்லி ஓட முயன்றாலும் பந்த லோக்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவனை பிடித்து கொண்டன. மோக்லியின் கடத்தல் பற்றி அறிந்த பலுவும் பகீராவும் மோக்லியை காப்பாற்றுவதற்காக கா என்ற மாபெரும் பாம்பிடம் உதவி கேட்டார்கள். அவர்கள் அனைவரும் குரங்கு நகரத்திற்கு வந்து ஒரு பெரிய சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். அவர்களின் மறைவிடத்தில் இருந்து அவர்கள் மோக்லியையும் அவரை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான குரங்குகளையும் காண முடிந்தது. மோக்லியை அங்கிருந்து வெளியே அழைத்து செல்வதற்கான சரியான தருணத்திற்காக காத்திருந்தன. சரியான நேரம் வந்தவுடன் தாக்க நேரம் வந்துவிட்டது, இவ்வாறு காப்பாம்பு கூறியது. குரங்குகளை பிடிக்க பகீரா அமைதியாக நகர்ந்தது. தனது சக்தி வாய்ந்த நகங்களால் மோக்லியை சுற்றியுள்ள குரங்குகளை குத்த ஆரம்பித்தது. பந்த லோக்ஸ் பயத்துடன் கத்திக்கொண்டே ஓடினார்கள். மேலும் ஒன்று உதவிக்காக மற்றவர்களை அழைத்தது. திடீரென்று பகீரா நிறைய குரங்குகளால் சூழப்பட்டது. வேறு சில குரங்குகள் மோக்லியை பிடித்து மூடிய சுவர்களை கொண்ட ஒரு அறையில் வைத்தன. பகீரா குரங்குகளுடன் சண்டையிடுவதை மோக்லியால் கேட்க முடிந்தது. நகரத்தின் இடிபாடுகளின் கீழ் நீர் சேமிப்பு இருப்பது அவன் நினைவு கூர்ந்தான். குரங்குகள் தண்ணீருக்கு பயப்படுவதை அறிந்திருந்தான். பகீரா, வேகமாக ஓடி தண்ணீரில் குதித்து விடு. பகீரா ஓடி நேராக தண்ணீரில் குதித்தது. பலுவும் குரங்குகளால் தாக்கப்பட்டது. அவர்கள் சண்டையிட தொடங்கினர். தன்னை தற்காத்துக் கொள்ள பலு தனது முன் நகங்களால் பந்தர் லோக்ஸை தாக்கியது. அது சிறப்பாக முயற்சித்தது. ஆனால் ஏராளமான பந்தர் லோக்ஸ் இருந்தன. பலுவால் தனியாக சண்டையிடுவது சாத்தியமில்லை. பகீரா உதவியற்ற முறையில் அதை தண்ணீரில் இருந்து பார்த்து கொண்டிருந்தது. தன் நண்பனுக்கு உதவ முடியாததை எண்ணி சோகமாக உணர்ந்தது. பலு குரங்குகளுடன் போராடி கொண்டிருந்தது. திடீரென்று கா வெளியே வந்தது. கா தனது மாபெரும் வால் மூலம் அனைத்து குரங்குகளையும் அடிக்க தொடங்கியது. குரங்குகள் பயத்துடன் ஓடின. குரங்குகள் எப்போதும் காவை கண்டு பயந்தன. அவர்களில் யாராலும் காவை சண்டையில் எதிர்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் காட்டின் உள்ளே ஓடத் தொடங்கின. பலு இறுதியாக விடுபட்டது. ஆனால் கா வாயை திறந்து ஊதியதும் குரங்குகள் அனைத்தும் அசையாமல் நின்றன. அவர்களின் குரல்கள் திடீரென்று நின்றுவிட்டன. மற்றும் திடீரென்று அனைத்தும் அமைதியாகிவிட்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பகீரா தண்ணீரில் இருந்து வெளியே வந்தது. சிக்கிய கோபுரத்தில் இருந்து மோக்லி கத்தினான். நான் இங்கே இருக்கிறேன், கோபுரத்தில் சிக்கிக் கொண்டேன். கா தனது வலிமையான வாளை ஆட்டி கோபுரத்தின் சுவர்களை உடைக்க முயன்றது. சுவர்களில் இருந்து விடுபட்டு மோக்லி வெளியே வந்தான். பலு அவனை அன்போடு அணைத்துக் கொண்டது. உனக்கு ஒன்றுமில்லையே மோக்லி? இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் எனக்கு பசியாகவும் சோர்வாகவும் இருக்கிறது. உங்கள் உயிரை பணையம் வைத்து என்னை காப்பாற்றினீர்கள், மிகவும் நன்றி. கா தனது பக்கத்தில் இருப்பதை கண்டு மோக்லியும் மகிழ்ச்சி அடைந்தான். வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். மோக்லி, பலு மற்றும் பகீரா காவுடன் விடைபெற்று தங்கள் வீடுகளுக்கு சென்றன. இத்தகைய சக்தி வாய்ந்த நட்பை கொண்ட ஒருவருக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய முடியாது என்பதை ஷேர்கான் புலி உணர்ந்தது. ஒருபோதும் திரும்பி வரக்கூடாது என்று காட்டின் ஆழமான பகுதிக்கு சென்றது. நீண்ட காலம் கடந்து மோக்லி ஒரு இளைஞனாக வளர்ந்தான். ஒரு நாள் அவன் மனிதர்கள் வசித்த கிராமத்திற்கு அருகில் சென்றான். அவனை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்ட ஒரு பெண்ணை அவன் சந்தித்தான். பல வருடங்களுக்கு முன்பு புலியால் கடத்தப்பட்ட மகன் அவன் என்பதை அவள் உணர்ந்தாள். தனக்கு பக்கத்தில் இருந்த சிறுவனை மோக்லியின் கையில் வைத்தாள். இந்த சிறிய பையன் மோக்லியின் குழந்தை பருவத்தை போலவே இருப்பதால் மோக்லி மிகவும் ஆச்சரியப்பட்டான். இந்த சிறுவன் தன் சகோதரன் என்றும் அந்த பெண்மணி அவனது தாய் என்றும் அவன் உணர்ந்தான். பலு, பகீரா மற்றும் கா அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். இனிமேல் நீ உனது குடும்பத்துடன் இருக்க வேண்டும் மோக்லி. உனக்கு உதவி தேவைப்பட்டால்
உனக்குதான் மந்திர வார்த்தைகள் தெரியுமே. நீ எங்கள் அனைவரின் சகோதரன், எங்கள் அன்பை நீ மறந்து விடாதே. சந்தோஷமாக போய் வா மோகிலி. அவனது அன்பான நண்பர்கள் விடை பெற்றனர். மோகிலி தனது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். ஆனால் காட்டில் அவனை வளர்த்தவர்களையும் அவனது குடும்பத்தையும் மறக்கவில்லை. ஒரு காலத்தில் ஒரு ஏழை விதவை பெண் தன் மகனுடன் வசித்து வந்தாள். அவளது மகன் ஜாக் எந்த வேலையும் செய்யவில்லை. ஏனெனில் அவன் மிகவும் சோம்பேறியான இளைஞன். அதனால்தான் அவர்களிடம் எந்த பணமும் இல்லாமல் இருந்தது. அம்மா, சாப்பிட ஏதாவது இருக்கா? எனக்கு பசிக்குது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் மேலும் ஏழையானார்கள். அதனால் அவர்கள் தங்கள் பசு மில்க் வைட்டை விற்கும் கட்டாயத்திற்கு வந்தார்கள். ஏனெனில் அவர்களிடம் அதற்கு உணவளிக்க பணம் இல்லாமல் இருந்தது. ஜாக்கின் தாய் அதை மாட்டு சந்தைக்கு கொண்டு சென்று சிறந்த விலைக்கு விற்க சொன்னாள். அதனால் சாப்பிட கொஞ்சம் உணவு அவர்களுக்கு கிடைக்கும். சந்தைக்கு செல்லும் வழியில் ஜாக் ஒரு வித்தியாசமான தோற்றங்களை கொண்ட ஒரு முதியவரை சந்தித்தான். முதியவர் பசுவை பார்த்துவிட்டு ஜாக் பக்கம் திரும்பி கூறினார், வணக்கம் தம்பி. நீ எனக்கு இந்த மாட்டை கொடுத்தா அதுக்கு பதிலா உனக்கு மதிப்பு மிக்க பொருளை கொடுக்கறேன். இதை கேட்ட ஜாக் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். முதியவர் தனது சட்டை பையில் இருந்து 5 அவரை விதையை எடுத்தார். அவர விதையா? ஆனா இது மந்திர அவர விதை. ஜாக் முதலில் அவரை நம்பவில்லை. ஆனால் அவர் வற்புறுத்தினார், இங்க பாரு இளைஞனே, நீ புத்திசாலி பையனா இருக்க, இந்த மந்திர அவரைய வாங்கிக்க. இதனால உனக்கு வருத்தம் ஏற்படாது, என்ன நீ நம்பலாம். ஜாக் அவரை நம்பி மாயா அவரை விதைக்கு பதிலாக மில்க் வைட்டை கொடுத்தான். பிறகு மகிழ்ச்சியோடு ஜாக் வீட்டிற்கு ஓடினான். அம்மா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஜாக் அவளிடம் மிகவும் உற்சாகமாக ஓடி வருவதை பார்த்து அவன் மாட்டை நல்ல விலைக்கு விற்றதாக அம்மா நினைத்தாள். ஆனால் பின்னர் ஜாக் அவளுக்கு மாய அவரை விதைகளை காட்டிய போது அவன் அம்மா கோபமடைந்தாள். மாய விதைகளை தோட்டத்தில் எரிந்துவிட்டு ஜாக்கை அவன் அறைக்குள் அனுப்பினாள். நான் வெளியே வர சொல்லும் வரை நீ உன் அறையில் இருந்து வெளியே வரக்கூடாது. இன்று இரவு உனக்கு இரவு உணவு இல்லை. காலையில் ஜாக் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அவனால் அவன் கண்களை நம்ப முடியவில்லை. அவனது படுக்கையறை ஜன்னலில் இருந்து ஒரு தண்டு மிகவும் வேகமாக வளர்வது அவனுக்கு தெரிந்தது. இது ஒரு மரமோ அல்லது ஒரு பெரிய பூவோ அல்ல, இது ஒரு அவரை கொடி. ஜாக் தனது ஜன்னலில் இருந்து அந்த ராட்சத அவரை கொடியில் குதித்தான். இலைகள் மற்றும் வளையங்களை போன்ற முறுக்கு கொடிகளை அவன் ஏணியாக பயன்படுத்தி அதில் மேல் ஏற தொடங்கினான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு வித்தியாசமான இடத்தில் அவன் தன்னை கண்டான். நிறைந்த ஒரு பாதையையும் அதன் முடிவில் மிகப்பெரிய வீட்டையும் பார்த்தான். ஜாக் வீட்டிற்கு வந்து கதவை தட்டினான். ஒரு பெரிய ராட்சத பெண் பதிலளித்தாள். அது வந்து நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஆம், இருக்கிறது. ஆனால் என் கணவர் வருவதற்கு முன் இங்கிருந்து போக வேண்டும், இல்லை என்றால் அவர் சிறு குழந்தைகளை சாப்பிட்டு விடுவார். ஜாக் சற்று பயந்து விட்டான். ஆனால் அவன் மிகவும் பசியாக இருந்தான். அவன் சாப்பிட மேஜையில் உட்கார போகும்போது ஆழ்ந்த குரலுடன் யாரோ வெளியே பேசுவதை கேட்டான். வருகிறது, வருகிறது, வருகிறது.
ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் உணவை கண்டுபிடித்து விடுவேன். அந்த ராட்சத பெண் ஜாக்கை அழைத்தாள். உடனே அடுப்பில் மறைந்து கொள். ஜாக் உடனே போய் அடுப்பில் ஒளிந்து கொண்டான். அந்த பெரிய ராட்சதன் சமையல் அறைக்குள் சென்று முகர ஆரம்பித்தான். இங்கே ஒரு குழந்தையின் மனம் வருகிறது. அன்பே, என்ன கூறுகிறீர்கள்? நான் நேற்று பூனைக்கு வைத்ததை நீங்கள் முகர்கிறீர்கள். தனது இரவு உணவை முடித்த பிறகு ராட்சதன் தனது தங்கத்தை எண்ணத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து தங்கத்தை எண்ணுவதில் சோர்வாக இருந்ததால் அவன் தூங்கிவிட்டான். ஜாக் அடுப்பில் இருந்து வெளியே வந்தான். பிறகு ஒரு பை தங்கம் எடுத்துக்கொண்டான். அதை தனது மாய அவரக்கொடியின் கீழ் வீசினான். அவன் அந்த கொடியை பிடித்துக் கொண்டு கீழே வந்தான். எரிந்த தங்கம் நிறைந்த பையை கண்டுபிடித்து உடனே வீட்டிற்கு ஓடினான். ஜாக்கின் அம்மா தங்கத்தை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியானாள். அந்த நாளிலிருந்து அவர்களுக்கு இனி வறுமையோ பசியோ இருக்காது. ஆனால் சில மாதங்கள் கடந்த பின் அவர்களிடம் இருந்த தங்கம் அனைத்தும் தீர்ந்து விட்டது. வேறு வழி இல்லாமல் ஜாக் அவரை கொடியில் ஏறி ராட்சதனின் வீட்டிற்கு சென்றான். ராட்சதனின் மனைவி இந்த முறை அவனை பார்த்து கொஞ்சம் சந்தேகப்பட்டாள். போன முறை நீ வந்தபோது எங்கள் தங்கம் காணவில்லை. ஆனால் அந்த சிறுவனை பார்த்து பரிதாபப்பட்டு அவனை உள்ளே அழைத்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ராட்சதன் வீட்டிற்கு வந்தான். வருகிறது, வருகிறது, வருகிறது. ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் உணவை கண்டுபிடித்து விடுவேன். ராட்சதனின் பாடலை கேட்டு ஜாக் மீண்டும் அடிப்பில் குதித்தான். இரவு உணவை முடித்த பிறகு ராட்சதன் தனது கோழியை கொண்டு வரும்படி மனைவியிடம் கேட்டான். அவனது மனைவி கோழியை கொண்டு வந்த போது கோழியை ஒரு முட்டையிடுமாறு கட்டளையிட்டான். ஜாக் மிகவும் ஆச்சரியப்பட்டான். கோழி ஒரு தங்க முட்டையை இட்டது. ராட்சதன் ஓய்வெடுக்க தனது அறைக்கு போன பிறகு ஜாக் அடுப்பில் இருந்து வெளியே வந்து கோழியை எடுத்துக்கொண்டு அவரை கொடியின் கீழே வந்தான். தங்க முட்டையால் ஜாக் மற்றும் அவன் அம்மா மீண்டும் செல்வந்தர்களானார்கள். ஆனால் பின்னர் ஜாக் தனது அதிர்ஷ்டத்தை மீண்டும் முயற்சிக்க முடிவு செய்தான். மாய அவர கொடியில் ஏறத் தொடங்கினான். இந்த முறை ராட்சதனின் மனைவிக்கு தென்படாமல் வீட்டிற்குள் சென்று ஒரு பெரிய செப்பு பானையில் மறைந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து ராட்சதன் வீட்டிற்கு வந்தான். வருகிறது, வருகிறது, வருகிறது. ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் போதும், நான் என் உணவை கண்டுபிடித்து தீருவேன். இந்த முறை ராட்சதனின் மனைவி ஜாக் பிடிபட வேண்டும் என்று முடிவு செய்தாள். இங்கு ஒரு குழந்தை இருந்தால் அது அடுப்பில் இருக்க வேண்டும். ஆனால் ஜாக் இந்த முறை வேறு இடத்தில் மறைந்து இருந்தான். ராட்சதன் மற்றும் அவன் மனைவி ஜாக்கை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் வீட்டில் எல்லா இடங்களிலும் தேடியும் அவர்களால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இரவு உணவிற்கு பிறகு ராட்சதன் ஒரு தங்க யாழை மேசையில் வைத்தான். வாசிக்க அவன் உத்தரவிட்டான். யாழ் தாலாட்டை வாசித்து ராட்சதனை தூங்க வைத்தது.
உலகில் வேறு எதையும் விட இந்த வீணைதான் வேண்டும் என்று அப்போது ஜாக் நினைத்தான். அதற்காக அவன் தூங்கும் ராட்சதனின் முழங்காலில் ஏறி மேசையில் இருக்கும் யாழை நோக்கி குதித்தான். ஆனால் உண்மையில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. காப்பாற்றுங்கள், யாழ் கத்தியது. ஜாக் முதுகில் யாழுடன் மேசையில் இருந்து கீழே குதித்தான். ராட்சதன் விழித்தெழுந்து அவனுக்கு பின்னால் ஓட ஆரம்பித்தான். ஜாக் தன்னால் முடிந்தவரை வேகமாக கொடியை பிடித்து கீழே சரிய ஆரம்பித்தான். ராட்சதனும் பின்தொடர்ந்தான். ஜாக் வீட்டை அடைந்ததும் தனது தாயை அழைத்தான். அம்மா, சீக்கிரம் வாங்க, தோடரியும் கொண்டு வாங்க. அவர்கள் இருவரும் அவரை கொடியை வெட்டத் தொடங்கினர். இறுதியாக அவரை கொடி மற்றும் அந்த ராட்சதன் மிகுந்த சத்தத்துடன் தரையில் விழுந்தனர். இவர்கள் இருவரும் ராட்சதனிடமிருந்து பாதுகாப்பாக இருந்தனர். கடவுளே, பாதுகாப்பா இருக்கும். அவர்கள் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் ஜாக் தான் செய்த எல்லா விஷயங்களுக்கும் மிகவும் வருத்தப்பட்டான். அவன் பேராசையால் தனது உயிரை இழந்திருப்பான். அவன் இனி ஒருபோதும் யாரிடமும் திருட மாட்டேன் என்றும், இனிமேல் மிகவும் கடினமாக உழைப்பேன் என்றும் தனது தாய்க்கு உறுதியளித்தான். அன்றிலிருந்து ஜாக் மற்றும் அவனது தாயார் மீண்டும் ஒருபோதும் ஏழையாக இருக்கவில்லை. ஆமாம், அவர்கள் தங்க முட்டையிடும் கோழியை வைத்திருந்தார்கள். ஆனால் ஜாக் மீண்டும் ஒருபோதும் வேலை செய்வதை நிறுத்தவில்லை.